வணக்கம் சார், நீங்க லைன்ல இருக்கீங்க. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா, உங்க மகளுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 16 முதல்ல குழந்தையோட பிறந்த நாள் நேரத்தை சொல்லுங்கம்மா. நேரம் சொல்லுங்கம்மா. பகல் 11. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. திருமண அமைப்புகள் வயசு வந்து 25 வயசு ஆயிடுச்சு. இப்ப மீனராசிக்கெல்லாம் குருபலம் ஒரு நல்ல அமைப்புல தான் இருக்கு. இந்த லக்னத்திற்கு 8ல செவ்வாய், ராசி லக்னத்துக்கு 8ல செவ்வாய் இருக்கும் போது மட்டும்தான் கொஞ்சம் திருமண அமைப்புகள் எப்பவுமே கொஞ்சம் தாமதப்படும். இருந்தாலும் திருமண காலம் புதன் தசை நடக்குது, சுக்கரபக்தி, அதாவதுமா இந்த புதன் தசை சுக்கரபக்தி இது மாதிரியான அமைப்புகளில் தான் உங்களுக்கு தாம்பத்திய சுக அமைப்புகள். இந்த குழந்தைக்கு லக்னத்திற்கு 8ல செவ்வாய் இருக்கிறதுனாலையும், ராசி அமைப்புகள் இப்போ செப்டம்பர் மாதம் அந்த குருபல அமைப்பு முடிய போகிறதுனாலையும், அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் வருகின்ற ஏப்ரல் மாதம் புதன் தசை சுக்கரபக்தியில் தான் திருமண அமைப்புகள் கூடி வரும். ராசிக்கு இன்னொன்று என்னம்மா கேட்டீங்க, இந்த அரசு வேலை அமைப்புகள் கேட்டீங்க. லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால மிகச்சிறந்த நல்ல யோக ஜாதகம், நிரந்தரமான ஒரு வேலை அமைப்பு கிடைக்கும். அடுத்த வருடம் 2018ஆம் வருடம் சுக்கரதசை சுக்கரபக்தி புதன் தற்போது நடக்கின்ற புதன் தசையில் சுக்கரபக்தி அடுத்த வருஷம் நாலாவது மாதத்துக்கு பிறகு தான் வருது. ஆகவே தாம்பத்திய சுக அமைப்பு அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகு வர்றதுனால அடுத்த வருடம் இதே நேரம் குழந்தைக்கு திருமணம் நிச்சயம் அல்லது திருமணமே நடந்திருக்கும். 10ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால சுக்கரபக்தி திருமணத்திற்கு பிறகு தான் வந்து நிரந்தரமான ஒரு வேலை அமைப்பு நிச்சயமாக உண்டு. இந்த வருஷ கடைசியோட குழந்தையோட அத்தனை நெகட்டிவும் விலகுது. அடுத்த வருஷத்துலேருந்து குழந்தை வேலை திருமணம் புத்திரபாக்கியம்னு எல்லா விதத்திலையும் ரொம்ப சந்தோஷமாக நல்ல விதமா செட்டில் ஆவா. வாழ்த்துக்கள்மா. அழுத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. அடுத்துனே இருக்காங்க ஐயா. வணக்கம் குருஜி நேரம், எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார், சொல்லுங்க சார், யாருக்காக நீங்க பாக்கணும்? உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 31 1976ங்களா? 31 1 1976. நேரம் சொல்லுங்க சார். காலையிலங்களா மாலையில பிறந்தீங்களா? காலையில பிறந்தீங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். என்ன கேட்கணும்? மகர ராசி, திருவோண நட்சத்திரம், கும்ப லக்னம், என்ன கேட்கணும்? என்ன சொல்றீங்க? திருமணம். திருமணம் தடையாது, திருமணம் தடையாகுது. திருமணம் தடையாகுதுன்னா, நான் ஏற்கனவே இப்ப போன நேருக்கு சொன்ன மாதிரி, இந்த ராசி லக்னத்திற்கு 7-8 இடங்கள்ல சனி பகவான் இருக்கும்போது திருமண அமைப்புகள் தடையாகும். உங்களுக்கும் பாருங்க, அமாவாசை யோகத்துல பிறந்திருக்கிறீங்க, மகர ராசி, திருவோண நட்சத்திரம், கரெக்டா ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கு. லக்னத்திற்கு 7ஆம் இடத்த, அதாவது ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி உட்காந்து லக்னத்திற்கு 7ஆம் இடத்த 4ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் பாக்குறாரு. இந்த சனி செவ்வாய் அமைப்புகள் 7ஆம் இடத்தோடு 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது நிச்சயமாக திருமண அமைப்புகள் உங்களுக்கு தாமதமாகவே நடக்கும். இப்பவே உங்களுக்கு 41 வயசு ஆயிடுச்சு. தற்போது இந்த குருதசையில சுக்கரபக்தி நடந்துகிட்டு இருக்கு. வருகின்ற ஜூலை மாதம் 16/7/2017 மேல குருதசையில சூரிய பக்தி கும்ப லக்னத்திற்கு திருமணத்தை கொடுக்கிறவரான சூரியனுடைய பக்தி வருகின்ற 16/7/2017 இருந்து அடுத்த வருஷம் 5ஆவது மாசம் மே மாசம் வரைக்கும் இருக்கு. ஆகவே இந்த வருடம் செப்டம்பருக்கு பிறகு வருகின்ற அமைப்புகள், அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் உங்களுக்கு திருமணம் ஆயிடும். சுறுசுறுப்பா வந்து ஏற்கனவே ரொம்ப தாமதமாயிடுச்சு, சுறுசுறுப்பா பாருங்க. உங்களுடைய தோஷ அமைப்புகள் 35 வயதோடு முடிஞ்சு போச்சு. ஆனாலும் வேறு சில காரணங்களால, உங்க குடும்பத்திலேயே வேறு சில காரணங்கள் இருக்கும். இந்த வேறு சில காரணங்களால தான் உங்களுக்கு திருமணம் தாமதமாகுது. இப்ப நடக்க போகின்ற வருகின்ற ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு வரப்போகின்ற குருதசை சூரிய பக்தியில குருவும் சூரியனும் நல்ல வலுவோடு இருக்கிறதுனால, குருவே 2ஆம் வீட்டில் குடும்பாதிபதியாகி குடும்பஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கிறதுனால, நீங்கள் குடும்பஸ்தன், கிரகஸ்தன் என்று சொல்ல போடக்கூடிய ஒரு குடும்ப தலைவனா திருமணம் ஆகியே ஆக வேண்டும். சனியை சூட்சம வலுப்படுத்துற, சுக்கிரனை வலுப்படுத்துகின்ற சில பரிகாரங்களை செய்யணும். கஞ்சனூர் போயிட்டு வாங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு
உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு கஞ்சனூர் கோவிலில் போயிட்டு வந்துட்டு ஒரு 2.5 மணி நேரம் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறதும், ஒரு வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கம் இன்னொரு சுக்கரஸ்தலமான ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு பெருமாளை வந்து மனப்பூர்வமாக பெருமாளையும் தாயாரையும் மனப்பூர்வமாக வழிபட்டு ஏதாவது வேண்டிக்கிட்டு வாங்க. ஜூலை மாதத்திற்கு பிறகு பெண் அடையாளம் காட்டப்படுவார். அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஆரம்பத்திலேயே உங்களுக்கு திருமணம் நடந்துவிடும். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இருக்காங்க ஐயா. வணக்கம் குருஜி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம்மா, நீங்க லைன்ல இருக்கீங்க? வணக்கம். காலர் கட் ஆயிட்டாங்க ஐயா. நேயர்களே, உங்க டிவி வால்யூம் நீங்க முழுமையாக குறைச்சிட்ட பிறகு நீங்க கால் பண்ணும் போதுதான் உங்களுக்கு தெளிவான லைன் கிடைக்கும்னு சொன்ன மறுபடியும் நாங்க வலியுறுத்திட்டு வரோம். நீங்க எத்தனையோ பேர் இந்த நிகழ்ச்சிக்காக கால் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு தடங்கள் இல்லாம நீங்க இருக்கணும்னு சொன்னா உங்க டிவி வால்யூம் நீங்க முழுமையாக குறைச்சிட்டு நீங்க கால் பண்ணுங்க. மற்றொரு நேயர் இருக்காங்க ஐயா. வணக்கம் குருஜி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க பாக்கணும்? உங்க மகனுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 4/5/1995. 2:21 AM விடியற் காலையில பிறந்திருக்காங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்னமா கேக்கணும்? திருவாதிரை நட்சத்திரம், கும்ப லக்னம், என்னமா கேக்கணும்? அருமையான யோக ஜாதகம்மா, அருமையான யோக ஜாதகம். கும்ப லக்னம், லக்னத்திலே சனி இருக்கிறாரு. தம்பி கொஞ்சம் எல்லாத்திலயும் நிதானமா தான் இருப்பாரு. கொஞ்சம் ஸ்லோ தான், எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ. என்னமா உறுதியா பாஸ் பண்ணுவார். 2019 சனி தசை ஆரம்பிச்சிருச்சு. சனி தசையோட சுயபக்தி 2019 வரைக்கும், 2018 இறுதி வரைக்கும் கொஞ்சம் எல்லாமே நிதானமா தான் நடக்கும். ஜாதகம் யோகமா இருக்கும்போது அவர் அரியரை வச்சிருக்கிறத பத்தி கவலைப்பட தேவையில்லை. இந்த வருஷம் கண்டிப்பா பாஸ் பண்ணுவாரு. நான் சொன்ன மாதிரி எல்லாத்துலயும் சுலவா இருப்பாரு. நான் இந்த மாதிரி ஆளுங்களை ரொம்ப தமாஸ் பண்ணுவேன். எப்படின்னா, டேய் சா புரண்டா தண்ணி கொண்டு ஓடனா செத்ததுக்கு அப்புறம் பால் கொண்டு வருவார். இந்த ஸ்லோ தான் வந்து கும்ப லக்னம், லக்னாதிபதி அங்கேயே வளர்த்திருக்கிறார். அங்கேயே வளர்த்திருக்கிறதோட செவ்வாய் நீசமாகி 8 பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார். சுபத்துவமான அமைப்புகள் லக்னத்திற்கோ ராசிக்கோ கிடைக்கலன்ற போது கொஞ்சம் மந்தமா இருப்பாரு. ஆனாலும் வாழ்நாள் முழுக்க, அதாவது 23 வயதிற்கு பிறகு குருதசை முடிஞ்சு சனி புதன் கேது சுக்கிரன் என்று 80 வயசு வரைக்கும் சுக்கர சனி புதனுடைய அருமையான யோக தசைகள் நடக்கிறதுனால இவரை பத்தி கவலைப்பட தேவையில்லை. 2019 ஜூலைக்கு பிறகு சனிதசை சுயபக்தி முடிஞ்சதுலேருந்து மிகப்பெரிய யோக அமைப்புகள் இவருக்கு கண்டிப்பாக உண்டு. ரொம்ப நல்லா இருப்பாருமா, கவலைப்பட தேவையில்லை. இந்த வருஷம் நிச்சயமா அரியர் பாஸ் பண்ணுவாரு. 2019 பிற்பகுதியிலிருந்து நல்ல நிரந்தரமான நல்ல வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. மற்றொரு நேயர் இருக்காங்க ஐயா. வணக்கம் குருஜி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். திவ்யாவுக்கு பாக்கணுமா? சொல்லுங்க. பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 29/4/1994 இரவு 7 மணிக்கு பிறந்திருக்காங்களா? 7:20 பிறந்திருக்காங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். சொல்லுங்க, என்ன கேட்கணும்? மூல நட்சத்திரம் தனுசு ராசி. இந்த மூல நட்சத்திரம்னாலே கொஞ்சம் திருமணம் வந்து தாமதமாகும். இப்போதான் 23 வயசாகுது. சூரிய தசை இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. 7 அதாவது ஜூலை மாதத்திற்கு பிறகுதான் அந்த திருமண யோக அமைப்புகளே வருது. 7 உச்சமா இருக்கின்ற அமைப்புகள் இப்போதான் வருது. இன்னொன்று, இந்த பெண்ணுக்கு இப்போ 23 வயசாகுது. திருமணத்தை வந்து பொருத்தம் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும். 7 வலுவிழந்து 11 வலுவாக இருக்கிறது திருமணத்தில் கொஞ்சம் சிக்கல்களை தருகின்ற ஒரு அமைப்பு. தனுசு ராசி 7.5 வருகின்ற சனிப்பெயர்ச்சியின் மூலம் ஜென்ம நட்சத்திர ஜென்மச்சனியாக மாறப்போகிறார். 7 துலாம் லக்னத்திற்கு, இந்த பெண்ணுக்கு துலாம் லக்னம் தனுசு ராசி, 7 ஆறில் மறைந்திருக்கிறார்.
பதினொன்றாம் அதிபதி சித்திர மாசத்துல பிறந்திருக்கனால உச்சமா இருக்கிறார். இது போன்ற அமைப்புகளுக்கு தாமதமாக திருமணம் பண்றது நல்லது. ஜூலை மாதத்திற்கு மேல பதினொன்றாம் அதிபதி சூரியனுடைய திசை ஆரம்பிக்குது. ஆகவே இந்த குழந்தைக்கு லேட்டா கல்யாணம் பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு இது ஆகட்டும், ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகட்டும், அவசரப்பட வேண்டாம். நல்ல விதமான பொருத்தம் பார்க்கணும். நான் அடிக்கடி சில விஷயங்களை வலியுறுத்தி வருகிறேன். ஏழாம் அதிபதி வலுவிழந்து பதினொன்றாம் அதிபதி வலுவாக இருக்கிறது பெண் குழந்தைகளுக்கு ஒரு திருமண விஷயத்தில் ஒரு சாதகமற்ற அமைப்பு. இது போன்ற அமைப்புகளில் பெண் குழந்தைகளே கொஞ்சம் பக்குவம் இல்லாமல் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க அப்படின்றதையும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன். ஆகவே தனுசு ராசியாக இருக்குது, இந்த ஜென்மச்சனி விலகட்டும், ரெண்டு வருஷம் ஆகட்டும், ஒன்றும் அவசரம் கிடையாது. ஒரு இப்போ தான் வயசு வந்து ஒரு 23 வயசு ஆகுது, ஒரு 26 வயசு ஆகட்டும், அந்த நேரத்தில் பண்ணலாம். சூரிய திசையில் முற்பகுதி கொஞ்சம் சில சாதகமற்ற பலன்களை செய்யும். ஆகவே பொறுமை அவசியம் தேவை. பொருத்தம் 1:4 நல்ல அனுபவம் உள்ள ஜோதிடத்தை பாருங்கள். 10 பொருத்தம் மட்டும் பார்க்குறவங்ககிட்ட 8 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தம் இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு திருமணம் பண்ணவே வேண்டாம். 10 பொருத்தம் பார்ப்பதற்கு ஜோதிடரே தேவையில்லை, 10 பொருத்தம் பார்ப்பது அப்படிங்கிற புத்தகம் போகும். ஆகவே பொருத்தம் மட்டும் பார்க்காமல் அதையும் மீறின ஜாதக அனுகூல பொருத்தம். இவ்வளோ தூரம் ஒரு குழந்தைக்கு சில விஷயங்களை வலியுறுத்தி சொல்கிறேன்ற போது நல்லது மட்டுமே இந்த குழந்தைக்கு நடக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம், ஒரு 2 வருஷம் ஆகட்டும், ஜென்மச்சனி விலகட்டும், அதன் பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. மற்றொரு நேயர் இருக்காங்க ஐயா. வணக்கம் குருஜி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க பாக்கிறீங்க சொல்லுங்க. யாருக்காகம்மா நீங்க பாக்குறீங்க? யாருக்காக பாக்குறீங்க? இல்லம்மா, நீங்க உங்க மகனுக்கா இல்ல உங்க மகளுக்கு பாக்குறீங்களா? தம்பி, தம்பியுடைய பிறந்த தேதி முதல்ல சொல்லுங்கம்மா. 25/7/1985. நேரம் சொல்லுங்கம்மா. 11:38. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. சரி சரி சரி, ஐயா விடம் உங்க கேள்வியை கேட்கலாம். மீன லக்னம் வரலம்மா. 11:38 இரவு, 25 ஜூலை 1985 தானே, கொஞ்சம் ஜாதகம் தப்பாக கணிக்கப்பட்டிருக்குமா? மேஷ லக்னம் வருது. ஜாதகத்தை மறுபடியும் ஒரு கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்துக்கோங்க. மீன லக்னம் வரல, மேஷ லக்னம் வருது. என்னம்மா கேட்கணும்? என்ன கேட்கணும், கேள்வி என்னம்மா உங்கள் கேள்வி? ஆமாம், இப்போ அந்த மேஷ லக்னம்னு சொன்னேன் இல்லையா, ராசிக்கு அதாவது லக்னத்துக்கும் ஏழாம் இடத்துலையும் ராகு கெதுக்கள் சம்மந்தப்பட்டிருக்கு. ராசிக்கு ஏழாம் வீட்டில் அல்லாத லக்னத்துக்கு ஏழாம் வீட்லேயும் சனி உச்சமாக இருக்கிறார். ஏழில் சனி உச்சமாக இருப்பது தாமதமான திருமண அமைப்பு. 33 வயசு முடிஞ்சுதான் அந்த கட்டு விலகம். அந்த சனியை வந்து நீச செவ்வாய் பார்க்கிறார். ஏழாம் இடத்தோடு 2 பாவகிரகங்கள், 3 பாவகிரகங்களும் தொடர்பு கொள்ளுது. கடுமையான தோஷம்மா. மேஷ லக்னமாகி லக்னத்திலேயே ராகு இருந்து ஏழாம் வீட்டில் கேது இருந்து அந்த கேதுவோடு உச்ச சனியும் அந்த கேதுவையும் சனியும் அந்த ஏழாம் பாவத்தையும் நீச செவ்வாய் பார்க்கிறதும் ஒரு கடுமையான ஒரு தோஷ அமைப்பு. இந்த அமைப்புகளுக்கு நிவர்த்தியாக குரு பார்வையோ சுக்கர அமைப்போ அந்த எந்த விதமான அமைப்புகளும் இல்லை. ஆகவே 3 பாவகிரகங்களும் ஒன்னா தொடர்பு கொள்ளுது. அதே நேரத்தில் இன்னொன்று, அதுவே ராசியாகி ராசிக்கு ஏழாம் இடத்தையும் சனி பார்க்கிறார். இந்த அமைப்பு வந்து கொஞ்சம் 33 வயசுக்கு பிறகு தான் திருமண அமைப்புகளை கூடி வர்ற ஒரு அமைப்பு. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது சனி திசையில் ராகு பக்தி. இந்த ராகு பக்திக்கு முடிஞ்சதுக்கப்புறம் குரு பக்தியில் வந்து இவர் தகப்பனார் ஆகணுன்றதுனால 2018 33 வயசு ஆகணும். 2018 தான் இவருக்கு, அடுத்த வருஷம் தான் இவருக்கு கல்யாணம் ஆகும். செவ்வாயை வலுப்படுத்துகிற சில பரிகாரங்களை பண்ணுங்கம்மா. லக்னாதிபதி வலுவிழந்தாலே, நான் அடிக்கடி எழுதுறேன், லக்னாதிபதி வலுவிழந்தாலே நம்ம வின் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லையும் இதைத்தான் சொல்கிறேன். இந்த செவ்வாதோஷம், அந்த தோஷம், தாரதோஷம் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால், லக்னாதிபதி வலுவான ஜாதகங்களில் எத்தகைய தோஷம் இருந்தாலும் அது நிவர்த்தியாகவே தானாகவே நிவர்த்தியாகி சரியான பருவத்தில் எதையும் நேர்மையான முறையில் சரியான பருவத்தில் எதுவும் தேவையில்லாமலே அந்த ஜாதகருக்கு கிடைத்துவிடும். லக்னாதிபதி எவர் ஒருவருக்கு வலுவில்லாமல் இருக்கிறாரோ அப்போ தான் அந்த தோஷ ஜாதகங்களில் ஒரு எந்த ஒரு பாக்கியமும் தடையாகி தாமதமாகி கிடைக்காமலும் போகலாம், தாமதமாக கிடைக்கலாம். இந்த அமைப்பின்படி உங்களுடைய தம்பிக்கு மேஷ லக்னமாகி லக்னம் கெட்டு, லக்னம் ராகுவோட லக்னத்தில் ராகு இருக்கிறார், லக்னத்தை வந்து சனி பார்க்கிறார், லக்னாதிபதி நீசமாக இருக்கிறார், அந்த லக்னாதிபதியே சனியே செவ்வாயும் பார்க்கிறார். லக்னம் ராசி எல்லாமே செவ்வாயோட ஆளுமையில் இருக்கிறனால உங்கள் தம்பியே கொஞ்சம் குணக்குறைபாடான ஆளாக இருப்பார், கொஞ்சம் தாழ்வு மனப்பன்மையாக இருப்பார்.
உங்க தம்பிக்கே சில எல்லா விஷயங்களையும் தாழ்வு மனப்பான்மை, தன்னம்பிக்கை இல்லாத நிலைமை, கொஞ்சம் கோபக்காரர், கொஞ்சம் எதுவும் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படி இப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள ஒருத்தராக இருப்பார். கடந்த 7 வருடங்களாக உங்க தம்பிக்கு எந்த விதமான நன்மைகளும் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆகவே வைத்தீஸ்வரன் கோவில், செவ்வாயோடைய மூல கோவிலான வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு ஒரு ஜாம நேரம் என்று சொல்லப்படக்கூடிய 2.5 மணி நேரம் அங்கே உள்ளே இருந்து வழிபடுவதும், ராகு கேதுக்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், இவரே ராகுவோட நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கிறார். சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு எம்பெருமான் காலத்திநாதன் காலகஸ்திக்கு சென்று முதல் நாள் சாயந்தரமே சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே போய் காலகஸ்தியில் தங்கி அடுத்த நாள் காலையில் தாயாருடைய இது காலத்திநாதனுடைய அபிஷேகத்தை ருத்ராபிஷேக பூஜையில் கலந்துக்கிறதும், பக்கத்தில் உங்கள் ஊருக்கு பக்கத்திலே இருக்கிற பழமையான முருகன் கோவிலில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பழமையான முருகன் கோவில் அல்லது ஆயுதம் ஏந்திய ஒரு வீர தெய்வம், இந்த கோவில்களுக்குள்ள உங்கள் தம்பி வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு 24 நிமிஷமாவது ஒரு நாடிகை நேரமாவது உள்ளே இருந்து வணங்குறதும் செவ்வாயோட வலுவை கூட்டித்தரும். செவ்வாய் வலு கூட்டித்தர்ற பட்சத்தில் அடுத்த வருஷம் 33 வயசில் நிச்சயமாக அடுத்த ஜூலைக்கு பிறகு திருமணமாகும். 33 வயசு முடியணும், அப்போ தான் அந்த கட்டு விலகும். நான் சொன்ன பரிகாரங்களை செய்யுங்க, அடுத்த வருஷம் தம்பி கண்டிப்பாக திருமணமாகும். குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் இவருக்கு வாழ்க்கையில் சனிதச குருபக்திக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள். நல்லா இருப்பாருமா, வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. அடுத்து நீ இருக்காங்க ஐயா. வணக்கம் குருஜி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார், சொல்லுங்க சார், யாருக்காக நீங்க பாக்கணும்? உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். ஓகே, 25 992 992 992 992. ஓகே ஓகே, சொல்லுங்க பிறந்த நேரம் சொல்லுங்க சார். வெள்ளிக்கிழமை சாயந்திரம் 4:05 பிறந்திருக்கீங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். 25/9/1992 கரெக்டுங்களா உங்க பிறந்த தேதி? சொல்லுங்க. சிம்ம ராசி பூரண நட்சத்திரம் என்ன கேட்கணும்? வணக்கம், உங்களுக்கு என்ன கேள்வி? டிவியே பார்க்காதீங்கன்னு நாங்க எவ்வளவோ தடவை சொல்றோம், உங்களுக்கு என்ன கேள்வி? வேலை எதுவும் கிடைக்கல. சிம்ம லக்னம் பூர சிம்ம ராசி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அர்த்தாஷ்டம சனி ஒரு 30 வயதுகளில் இருக்கிற எந்த ஒரு இளைஞனுக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலை நல்லா இல்லை. இந்த அமைப்பு வருகின்ற 26ஆம் தேதி அக்டோபர் 26ஆம் தேதி விலகுது. தற்போது நடந்து கொண்டிருக்கிற அர்த்தாஷ்டம சனியில் 30 வயதுகளுக்குள்ள எந்த ஒரு சிம்மராசி இளைஞருக்கும் பொண்ணுக்கும் சரியான மனதிற்கு பிடித்த வேலை அமைப்புகள் இல்லை. அந்த அமைப்பின்படி வர அக்டோபர் மாதம் விலகுது. உங்களுக்கு அடுத்து வரப்போகின்ற ராகு தசை 11ஆம் வீட்டில் யோக அமைப்புகளோடு இருக்கிறதுனால தற்போது நடந்து கொண்டு இருக்கிற செவ்வாய் தசை நான் 1.5 வருஷத்தில் முடிய போகுது. இந்த 1.5 வருஷத்தில் செவ்வாய் தசை முடிஞ்சதுலேருந்து ஒரு 28-29 வயசுலேருந்து ரொம்ப யோகமாக இருப்பீங்க. 11ஆம் இடத்து ராகு அடுத்து ஆரம்பிக்க இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளுக்கு அடுத்து ஒரு நல்ல வேலை கிடைச்சி கொஞ்சம் சொந்த ஊரை விட்டு விலகி ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க ஐயா. ஒரு கேள்வி ஐயா, அதாவது நீங்க எப்பவுமே வந்து ரொம்ப குறிப்பிட்ட ஒரு ஜாதகத்தை தான் யோக ஜாதகம்னு நீங்க சொல்லுவீங்க, அந்த யோக ஜாதகத்துக்கு இந்த சனியுடைய தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கும்? நார்மலா எல்லாருக்குமே வந்து சனியுடைய தாக்கம் இருக்கும்னு சொல்லுவீங்க, ஆனா இதுல குறிப்பிட்டு சொல்லும் போது இது யோக ஜாதகம், இது ரொம்பவே நல்லா இருப்பாங்க அப்படிலாம் நீங்க சொல்லுவீங்க. அப்ப அவங்களுக்கு இந்த சனியுடைய தாக்கம் ஒரே மாதிரி தான் இருக்குமா, இல்ல கொஞ்சம் பலம் குறைந்ததாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? சுருக்கமாக ஒரே வரியில் சொல்லணும்னா பலம் குறைஞ்சிடணும். நீங்கள் யோகம்னு சொல்லிட்டீங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்திய வேத ஜோதிடம் மாதிரி ஒரு அபாரமான நுணுக்கமான உண்மையான சாஸ்திரம் உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. எல்லா வகையான புராணங்கள் எடுத்துக்கோங்க, நம்ம புராணங்கள்லேயே மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் இருக்கின்றன, நம்முடைய புராணங்களிலே நம்ப முடியாத விஷயங்கள் இருக்கின்றன. அனைத்து இதிகாசங்களும் உலகின் மிகச்சிறந்த இதிகாசங்களும் காவியங்களும் ஏதாவது ஒன்றா இருந்தாலும் எல்லாமே எக்ஸ்ட்ரா, ஒருத்தரை வந்து ஒருத்தர் சொல்லப்பட்டு அதை இன்னொருத்தர் அதிகமாக சேர்க்கப்பட்டு புனையப்பட்ட கதைகள் நிச்சயமாக இருக்கின்றன. புனையப்படாத கதைகளும் ஒரு எழுத்து வார்த்தை விட அதிகமாக சொல்லப்படாத ஒரே உலக சாஸ்திரம் இந்திய வேதஜோதிடம் மட்டும்தான். இந்த சாஸ்திரத்தில் மட்டும்தான் ஞானிகள் அளவுக்கு அதிகமாக ஒரு எழுத்தை கூட ஒரு வார்த்தையை கூட சொல்லவில்லை. ஒரு யோகம்னா யோகம்தான், ராஜயோகம்னா ராஜயோகம்தான், தர்த்தர யோகம்னா தர்த்தர யோகம் தான்,
எல்லாவற்றையும் ஒரு கணக்கீடுகளோடு ஒரு சமன்பாடுகளோடு சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வீக சாஸ்திரம் இந்த சாஸ்திரம். அதை போலவே நானும் ஒரு எழுத்திலும் பேச்சிலும் கொஞ்சம் நிதானமாகவே பலன் சொல்லுவேன். நான் வேகமாக உங்களுக்கு பலன் சொல்கிற மாதிரி தெரியும், ஆனால் அந்த வேகத்திலும் ஒரு நிதானம் இருக்கும் என்னிடம். ஒரு எதையுமே நான் டக்குன்னு நீங்கள் சொன்ன மாதிரி ராஜயோக ஜாதகம்னு சொல்லிட மாட்டேன். ராஜயோக ஜாதகம்னு என்ன அறியாமல் நான் சொல்கிறேன்னா அது உண்மையிலே ராஜயோக ஜாதகமாக இருக்கும். யோக ஜாதகம் என்பது வேறு, ராஜயோக ஜாதகம் யோகம் என்பதற்கு இணைவு அப்படின்றதான அர்த்தம். ராஜயோகம்னா அரசனாகின்ற அமைப்பு. அதன்படி ஒருவர் யோக ஜாதகமாக இருந்தால் நீங்கள் என்ன கேள்வி கேட்டிங்கன்னா, சனி கூடுதலாக இருக்கணுமா குறைவாக இருக்கணுமா? சனின்றது இப்போத்தான் நம்ம நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் அந்த சனிதசையோட தாத்பரியத்தையும் சனிதசையோட விளக்கங்களையும் சொன்னேன். சனி உங்களை தண்டிப்பதற்கென்று இருக்கின்ற 9 கிரகங்களில் சனி மட்டுமே உங்களை தண்டிக்கிறதுக்குன்னு இருக்கிற கிரகம். அவர் ஒரு நேர்மை தவறாத ஒரு நாணயம் மிக்க கண்களை கட்டி கொண்ட ஒரு ஜட்ஜ் அவர். சனியோட ஆதிக்கத்தினால இப்போ பாருங்க, கோர்ட்ல எல்லாம் பாருங்க, உலகம் முழுக்க வக்கீல்கள் இது அணையா இது எல்லாமே கருப்பு உடையதான். சனி கருப்பு, கருப்பு நிறத்துக்கானவர். வக்கீலோட மேலங்கி என்ன கலர்ல இருக்கு? சனிதான். ஏன்னா அந்த வக்கீல் என்னதான் ஆனாலும் தன்னுடைய தொழிலில் வந்து தான் வந்து குற்றவாளிக்காக வாதாடும் ஒரு அமைப்பு, அவருடைய தொழிலுக்காக அவர் பொய் சொல்ல வேண்டியதே இருந்தாலும் அவரும் அந்த நேதி நீதி நேர்மையின் பக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கருப்பு கோட்டு வந்து சட்டத்துறைக்கு இதாக வந்தது. ஆகவே சனி பகவான் எவருடைய ஜாதகத்தில் வலுவாக இருக்கிறாரோ அவர் தண்டிக்கவே செய்வார். அந்த வலுவாக இருக்கிறது யோக ஜாதகம்னு நான் சொல்லவே மாட்டேன். சனி உச்சமானால் அவன் யோகன் அல்ல. சனி உச்சமாக இருக்கிறாங்களே இவங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஆரம்ப காலத்தில் இருக்கிற ஜோதிட அனுபவத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறவங்க கேட்டிங்கன்னா மறுபடியும் அந்த ஜாதகத்தை பாருங்கள், அவர் உச்சமாக இருக்க மாட்டார் என்றுதான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் கலைஞருடைய ஜாதகத்தை சொல்லுவாங்க, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஜாதகத்தில் சனி உச்சமாக இருக்கிறாரே அவர் யோகவான் தானே. கலைஞர் கருணாநிதி நான் ராஜயோக ஜாதகங்களில் நான் முதன்மைப்படுத்துவது கலைஞர் அவர்களுடைய ஜாதகத்தை தான். என்னுடைய எழுத்துக்களிலும் என்னுடைய பேச்சுகளிலும் நான் ஒன்றும் அரசியல் சார்ந்தவன் அல்ல, அரசியலுக்கும் எனக்கும் அரசியல் எனக்கு தேவையற்றது. இருப்பினும் நான் ஒரு ஜோதிடனாக ஒரு யோக ஜாதகம் என்று நான் முன்னிறுத்துவது கலைஞர் அவர்களுடைய ஜாதகத்தை தான். அடுத்து ரெண்டாவது MGR ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகம் அனைத்தையுமே நான் எழுதியிருக்கிறேன். அவர்களுடைய ராஜயோக ஜாதகங்களை வரிசைப்படுத்தி நான் எழுதியிருக்கிறேன். அதைப் போலவே சனி உச்சமான கலைஞர் அவர்கள் இத்தனை வருஷ காலமாக அரசனாகத்தானே இருக்கிறார் என்று சொல்பவர்களுக்கு நான் சொல்கிற பதில் என்னன்னா, கலைஞர் அவர்களுக்கு சனி உச்சமானாலும் வக்ரமாகி நீச நிலையில் தான் இருக்கிறார். ஆகவே எந்த ஒரு யோக ஜாதகத்திலும் சனி வலுவாகவே இருக்க மாட்டார். அப்படி உச்சனாக இருந்தால் அவர் வக்ரமாக இருப்பார். உச்சத்தில் வக்ரம் என்பது நீச நிலையைத்தான் குறிக்கும். நீங்கள் கேட்ட கேள்வி, யோக ஜாதகத்தில் சனி வலுப்பெற்றிருப்பாரா வலுப்பெற்று இருக்க மாட்டாரா, அதானே நீங்கள் கேட்ட கேள்வி. அந்த கேள்விக்கு பதில், எந்த ஒரு யோக ஜாதகமானாலும் சனி வலுப்பெற்றிருக்கவே மாட்டார். அந்த சனி நேர்வலு பெற்றிருந்தால் நீசம் போன்றவைகளையோ அல்லது வக்ரம் போன்றவைகளை அடைந்து மறைமுகமாக வலுப்பெற்றிருப்பார். சனி வலுவில்லைன்னா ஆயுள் குறைவு. சனி வலுவாக இருந்தால் தான் ஆயுள். இத்தனை ராஜயோக ஜாதகங்களை கொண்டிருந்த ஒரு நம்முடைய புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அற்ப ஆயுள், ஒரு 68 வயசில் போகக்கூடியதையும் சனிதான். இப்போ அவர்கள் ஒரு ஒரு ராஜயோக ஜாதகம் அனைத்தையும் ஜெயித்த ஜாதகம், இந்தியாவையே உலகத்தையே தலை திரும்பி பார்க்க வைத்த ஒரு மகத்தான வெற்றியை தன்னுடைய வாழ்நாளின் இறுதியில் பெற்ற, தனித்து பெற்ற ஒரு யாருடைய தயவும் இல்லாமல் தன்னுடைய ஆத்ம பலத்தாலேயும் தன்னுடைய ஆன்மீக பலத்தாலேயும் ஜெயித்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஜாதகத்தை கூட சனி வலு குறைவாக இருந்ததால் தான் அற்ப ஆயுள், ஆயுள் வந்து 68 வயதிலேயே முடிந்து போய்விட்டது. ஆகவே ஒரு ஜாதகத்தில் யோகம் பலம் அப்படி இப்படின்னு நீங்கள் எப்படி வந்தாலும் அந்த அமைப்புக்கு எப்படி வரும்னா, ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை. அனைத்தும் கிடைத்தவர்கள் இல்லை இல்லையா, அனைத்தும் கிடைத்தவர்கள் இல்லை. ஒரு தெய்வத்தின் வழியில் வைத்து வணங்கப்பட இருக்கின்ற MGR அவர்களுக்கு கூட குழந்தை இல்லை. ஆகவே ஒரு குறையில்லாத வாழ்க்கை, நிறைவான முழு வாழ்க்கைன்றது யாராலும் யாருக்குமே கிடைக்காத ஒன்று. அந்த அமைப்பின்படி ஒரு ஜாதகத்தில் வந்து யோக ஜாதகமாக இருக்கணும்னா சனி வந்து வலு குறைவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சனி வந்து உடல் உழைப்பிற்கு காரணமான ஒரு கிரகம். எவர் ஒருவருக்கு பாபத்துவம் பெற்ற சனி வலுவாக லக்னத்தில் இருக்கிறாரோ அவர் உடலை வைத்து பிழைக்கக்கூடிய சில வேலைகளை செய்வார். உடலை வச்சு பிழைக்கணும்னா என்ன வேலை? ரிக்ஷா இழுக்கணும், கைவண்டி இழுக்கணும், மெக்கானிக்காக இருக்கணும், கையும் காலும் செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கணும். மூளை குறைவாகவும் உடல் அதிகமாகவும் செய்யக்கூடிய வேலைகளை சனி செய்ய வைப்பார். அப்போ சனி சுபத்துவ வலுவாக இருந்தால்தான் நீடித்த ஆயுடையும். அப்போ அந்த சுபத்துவ வலுவாக இருக்கணும், அவர் வந்து கெட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ராசி கட்டத்தில் ஜாதகத்தில் வலுவாக இருப்பது போல தோன்றினாலும் மறைமுகமாக நவாம்சத்தில் நீசமடைந்திருக்கலாம், அல்லது நவாம்சத்தில் சுபரோடு சேர்ந்திருக்கலாம், அல்லது ராசி கட்டத்திலேயே வக்கரமாக இருக்கலாம். எவ்வாறாயினும் இருள் கிரகமான சனி, சனி வந்து ஒரு இருள் கிரகம்,
முழு இருளை வந்து அவர் உச்சமாக இருக்கும்போது முழு இருளுடன் இருள் திறனுடன் மனுஷனுக்கு தேவையில்லாத ஒரு இருட்டால் தான் இருப்பார். சுபகிரகங்களோடு சம்பந்தப்படும் போது மட்டுமே அவர் ஒளியை பெறுவார். ஒரு முழு இருட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய புலன்களே உங்களுக்கு புலனாகாது, நீங்களே உங்களை பார்க்க முடியாது, உங்களுடைய எண்ணம் மனம் பதட்டமாக இருக்கும், எண்ணம் சரியாக செயல்படாது. அதுபோலவே தான் யோக ஜாதகங்களில் சனி வலு பெற்றிருப்பது இருக்கவே இருக்காது. அவர் சுப வலுவும் சூட்சும அமைப்பும் சூட்சும வலுவும் பெற்றிருந்தால் மட்டுமே அவர் வந்து யோகமான ஒரு ஜாதகமாக இருக்க முடியும். சனி அதிகமான சுபத்துவமும் சூட்சும வலுவாக இருக்கும்போது அது ராஜயோக ஜாதகமாக இருக்கும். அதற்கு நான் ஏராளமான என்னுடைய ஆய்வு கட்டுரைகளில் ஏராளமான விஷயங்களை கொடுத்திருக்கிறேன். இன்னும் தெளிவாக சொல்ல போனால் உலகின் மிகப்பெரிய மெகா மில்லியனர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மகா கோடீஸ்வரர்கள் அனைவருடைய ஜாதகத்திலையும் சனி நீசமாக இருப்பார். சனி நீசமாக இருந்தால்தான் நீங்கள் உடல் உழைக்க தேவையில்லாத அளவிற்கு பெரும் பணக்காரராக இருக்க முடியும். ஆகவே ஜோதிடம் என்பது ஒரு மாபெரும் கடல், மகா பெரிய சமுத்திரம். எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் இந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கிடக்கின்ற கள்ளையும் சிப்பியையும் நண்டையும் தேடி பிடித்து ஓடிப்பிடி விளையாடி கொண்டிருக்கின்ற சிறுவர்கள் தானே தவிர இந்த மகா சமுத்திரத்தை நீந்தி கடப்பதற்கோ இறங்கி முழங்காலை தாண்டி உள்ளே போவதற்கோ கூட யாருக்கும் வந்து ஒரு அமைப்பு கிடையாது. அதனால் கற்க கற்க படிக்க படிக்க பார்க்க பார்க்கத்தான் அந்த ஜோதிடத்தில் அனுபவம் வரும். ஜோதிடத்தை சித்தர்களே என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு 2.5 முழு ஆயுள் இருந்தால் மட்டுமே அவன் ஜோதிடத்தை முழுதாக கற்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. 2.5 முழு ஆயுள் என்பது 300 வருடம். ஒரு மனிதனுடைய ஜோதிடப்படி ஒரு மனிதனுக்கு ஆயுள் 120 வருடம். ஆக ஒரு மனிதன் 300 வருடம் வாழ்ந்தால் மட்டுமே ஜோதிடத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும் என்பது நான் ஞானிகளின் கூற்று. அதிலிருந்து ஒரு மறைமுகமான அர்த்தம் என்னன்னா, நீ வந்து 300 வருஷம் உயிர் வாழவும் மாட்டேன், உனக்கு ஜோசியம் முழுசாக வரவும் வராது. இதுதான் வந்து இந்த தெய்வீக சாஸ்திரத்தின் அமைப்பு. ஆகவே யோக விளக்கம் என்பது சனி வலு குறைந்திருந்தால், சூட்சும வலு பெற்றிருந்தால், சுபத்துவம் பெற்றிருந்தால் மட்டுமே அந்த ஜாதகம் யோக ஜாதகம். நிச்சயமாங்க, ரொம்ப பர்ஃபெக்டா வந்து எல்லோருக்கும் புரியற மாதிரி நீங்க இன்னைக்கு இதை விளக்குனீங்கதான் சொல்லலாம். இன்னைக்கு நீங்க சொன்ன உடனேயே என்னுடைய ஜாதகமும் யோக ஜாதகமா இருக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களுடைய மனத்துல வந்திருக்குன்னு தான் சொல்லலாம். ஒரு நேயர் இருக்காங்க ஐயா. வணக்கம் குருஜி, நேரம் யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கமா, சொல்லுங்கம்மா, உங்க மாமாவுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 27/4 1974ங்களா? சரி, நேரம் சொல்லுங்கம்மா. சரி, ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. உங்களை ரொம்ப பாராட்டுறோம், ரொம்ப தெளிவா நீங்க இன்னைக்கு போன் பண்ணி இந்த பிறந்த தேதி நேரம் எல்லாமே ரொம்ப அழகா சொன்னீங்க. ஐயா விட உங்க கேள்வி நீங்க கேளுங்க. என்னம்மா கேக்கணும்? வணக்கம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா. மாமாவோட வீட்டுல விருச்சிக ராசி யாரு? நான் சொன்னதெல்லாம் சரியா போச்சா? 2012ல இருந்து உங்க மாமா கஷ்டப்படுறாரா? ஏன்னா மனைவிக்கு மீனராசி அஷ்டம சனி 2012ல, அதே நேரம் குழந்தைகள் ரெண்டு பேருக்குமே துலாராசி. இதுதான் காரணம். அதாவது உங்க மாமா மிகப்பெரிய உயர்வான பொசிஷன்ல இருந்தவர், அருமையான யோக ஜாதகம். 2012ல் மொத்தம் 4 பேர் கொண்ட குடும்பத்தில் 2012ல் மனைவிக்கு அஷ்டமச்சனை ஆரம்பித்த நேரத்தில் ஏற்கனவே 2 குழந்தைகளுக்கும் துலாம் ராசியாகி 7.5 சனி நடந்ததுனால கடலில் சிக்கின புயலில் சிக்கின கப்பல் மாதிரி உங்கள் மாமா அப்படி இப்படியும் ஆடி போயிருப்பார். அதாவது 2012ல் இருந்து உங்களுடைய மாமாவுடைய நிதி நிலைமை சரியாக இருக்கக்கூடாதுன்றதுனால ஹையர் பொசிஷனில் இருந்த உங்களுடைய மாமாவுடைய வாழ்க்கை வேலையில் தான் சனி கை வைப்பார். இந்த அமைப்பு ஜாதகம் பார்க்காமலே சொல்லிவிடுகிறேன். 26ஆம் தேதியிலிருந்து முழுக்க முழுக்க குழந்தைகளுடைய துலாம் ராசிக்கு 7.5 சனி முடிகிறதுனால, ஏற்கனவே மனைவிக்கு சில அமைப்புகளின்படி அஷ்டமத்தினை முடிஞ்சிட்டதுனாலையும் ஜாதகம் யோகமாக இருக்கிறதுனாலையும் இந்த வருடம் இறுதி 26ஆம் தேதி சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் மாமா பழைய வாழ்க்கையை விட மிகச்சிறந்த நல்ல வாழ்க்கையை அடைவார். பரிகாரம்ன்றது முறையான இறை வழிபாடு தான். நான் சொன்ன எந்த ஊர்லமா இருக்கிறாரு?
சரி, ஒரே ஒரு தடவை நீங்க எல்லா பரிகாரமும் பண்ணிருக்கிறீங்கன்றதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது. நீங்க பரிகாரம் பண்ணீங்களா, வழிபாடு பண்ணீங்களா? பரிகாரம் வேற, வழிபாடு வேற. கோயிலுக்கு போறதெல்லாம் பரிகாரம் ஆயிடாது, முறையான கோவில்களுக்கு போவதே பரிகாரம். தற்போது சனி திசை ராகுபக்தி நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நான் உடனடியா இவருடைய ஜென்ம நட்சத்திரமான திருவாதிர நட்சத்திரத்துக்கு முதல் நாள் சாயந்தரமே காலகஸ்திக்கு போய் தங்கி காலையில அதிகாலையில பகவானை தரிசனம் பண்ணிட்டு சொல்லுங்க. கூடுமான நேரம் எவ்வளவு நேரம் காலகஸ்தி கோயிலுக்குள்ள இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் அவங்க மாமா இருக்க சொல்லுங்க. செப்டம்பர் மாசம் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்க மாமா மறுபடியும் வெளிநாட்டுக்கு போவார். வெளிநாட்டில் முன்ன இருந்ததை விட மிகச்சிறந்த நல்ல வேலை கிடைக்கும். அடுத்த வருஷம் இதே நேரம் நான் தான் கஷ்டப்பட்டேனா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு ரொம்ப நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள். செப்டம்பர் 12க்கு பிறகு இவர் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, மறுபடியும் வெளிநாடு போவார். வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. அடுத்தனே இருக்காங்க ஐயா. வணக்கம் குருஜி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க சார், யாருக்காக நீங்க பாக்கணும்? உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். ஒன்று பதினொன்று 1987. நேரம் சொல்லுங்க சார். சரி, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். சரி ஐயா, விடும் உங்க கேள்வியை கேட்கலாம். கும்பராசி சதய நட்சத்திரம், சொல்லுங்க என்ன கேட்கணும். திருமண அமைப்புகள் இன்னும் ஒரு வருஷம் தாமதமாகும். 2000 ஏப்ரலுக்கு பிறகுதான் சனிதசை சுக்கரபக்தியில தான். ரெண்டுல சனி இருந்தாலே வந்து ராசிக்கு ரெண்டுல சனி லக்னத்திற்கு. நான் வந்து அடிக்கடி திருமணம் தாமதமாகும், அதாவது ஜோதிடம் வந்து ஒரு உண்மையான ஒரு விஞ்ஞான சாஸ்திரம் அப்படின்றத வந்து என்னுடைய இந்த நம்முடைய குருஜி நேர வின் டிவி நேரலை நேரடி ஒளிபரப்பை நிரூபிக்கும். என்கிட்ட கல்யாணம் ஆகலை அப்படின்னு வர்றவங்க எல்லாருக்கும் நான் என்ன பதில் சொல்கிறேன் பாருங்க. ராசிக்கு 7 சனி இருக்கு, ராசிக்கு 8 செவ்வாய் இருக்கு, இதைத்தான் பதிலாக சொல்லுவேன். இதை தவிர நீங்களும் இந்த எல்லா ஒரு ஆய்வுன்னு வந்துட்டாலே இந்த அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே திருமணம் தாமதமாகிற ஒரு அமைப்பு வரும். உங்களுக்கு கூட பாருங்க, கும்பராசியாகி ராசிக்கு 8 வீட்டில் செவ்வாயும் கேதுவும் இருக்கிறாங்க, துலா லக்னமாகி லக்னத்துக்கு 2 வீட்டில் சனி இருக்கு. எவர் ஒருவருக்கு லக்னத்துக்கு 2 வீட்டில் சனி செவ்வாய், லக்னத்திற்கு ராசி லக்னத்துக்கு 7-8 வீட்டில் சனி செவ்வாய் தொடர்பு கொள்ளுகிறதோ அவர்களுக்கு 30 தாண்டி தான் திருமணம் நடக்கும். உங்களுக்கு தாம்பத்திய சுக அமைப்பே வந்து அடுத்த வருஷம் மே மாதத்திற்கு பிறகுதான், உங்களுக்கு அடுத்த வருஷம் மே மாதத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு தாம்பத்திய சுக அமைப்பே வருது. ஆகவே 2000 கடைசி தான் திருமணம், இன்னொரு ஒரு வருஷம் ஆகும், பொறுமையாக இருங்க. ஆனால் வாழ்க்கையில் தாமத திருமணம்னாலும் நல்லா இருப்பீங்க. லக்னாதிபதி வலுவாக இருக்கிறா, ராஜயோகாதிபதி வலுவாக இருக்கிறாருன்றதுனால ரொம்ப நல்ல அமைப்புகள் உண்டு. இன்னும் ஒரு வருஷம் தாமதமாகும். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. மற்றொன்னே இருக்காங்க ஐயா. வணக்கம் குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க சார், சொல்லுங்க சார். சார், உங்க டிவி வாலும் நீங்க முழுமையா கொஞ்சம் குறைக்க முடியுங்களா? சொல்லுங்க சார், உங்க டிவி வாலும் நீங்க ஃபுல்லா குறைச்சா மட்டும்தான் நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவா கேக்கும். டிவியை விட்டு வெளியில வந்துருங்க. சொல்லுங்க சார், உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 11/2/1900. நீங்க என்ன டிவியை விட்டு வெளியே வரல? நேரம் சொல்லுங்க சார். காலையில 9 பிறந்திருக்கீங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். சரி, உங்க டிவி வால்யூம் நீங்க முழுமையா குறைச்சீங்க. என்ன கேக்கணுங்க? மகர லக்னம், பூச நட்சத்திரம், கடகராசி, என்ன கேக்கணும்? கேள்வி என்ன உங்களோடது? சரி, இப்ப
மகர லக்னம் இதாகி 2018 வரைக்கும் சுக்கரதசம் நடக்குது. சூரிய தசை 2018க்கு பிறகுதான். இப்ப சூரியனும் சந்திரனும் சஷ்டாஷ்டகம் இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தாலே அரசியல்ல சூரியன் ஒரு இதா இருக்கனால அரசியல் ஆர்வம் இருக்குமே தவிர அரசியல்ல பெரிதா இது வரைக்கும் நீங்க சாதிச்சிருக்க முடியாது. சுக்கரதசை வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல மாறுபாடான செவ்வாய் சனியோட சேர்ந்திருக்கு. அதனால கடந்த 20 வருஷமாகவே யோக தசையாக இருந்தாலும் பாபர்களுடைய இணையப்பட்ட சுக்கரதசையில உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எதுவும் இது பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சூரிய உங்களுக்கு வந்து அரசியல் ஆர்வம்லாம் ஆர்வம் இருக்குமே தவிர மற்றதில் சம்பாரிச்சு தான் அரசியலில் விடுற மாதிரி இருக்கும். சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார், ஆனால் அவர் வந்து சிம்மத்தோடு தொடர்பு கொள்ளவில்லை, ராசிக்கு 10ஆம் இடங்களில் இல்லை. இந்த மாதிரியான அமைப்புகளில் வந்து அரசு தொடர்பு அரச லாபம் வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். ஆகவே லக்னத்தின்படி நீங்கள் உங்களுக்கு என்ன துறை வந்து இதாக இருக்குமோ அதை அமைச்சுக்கிறது தான் நல்லது. அரசுத்துறை அரசியல் லாபம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். சிம்மம் குருவோட பார்வையினால சிம்மம் வலுவாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் அரசியல் இருந்து வெளியே போக மாட்டீங்க. அடுத்த வருஷம் வந்து சூரிய தசையை ஆரம்பிக்குது. 2018 பிற்பகுதியில் இருந்து சூரிய தசை ஆரம்பிக்குது. அந்த சூரிய தசையில் கடும் முயற்சிகளுக்கு பின்னாடி தான், மிகப்பெரிய எதிர்ப்புகளுக்கு பின்னாடி தான் அரசியல் லாபமும் அரச லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. மற்றவங்க இருக்காங்க ஐயா. வணக்கம். குறித்து நேரம் காலர் கட் ஆயிட்டாங்க ஐயா. இன்னொரு நேரம் வந்திருக்காங்க. வணக்கம் குறிஞ்சி நேரம், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம்மா, நீங்க லைன்ல இருக்கீங்க? சொல்லுங்கம்மா, நீங்க லைன்ல இருக்கீங்க? 8/3/2004ங்களா? நேரம் சொல்லுங்கம்மா. காலையில 6:10ங்களா? ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. சரி ஐயா, விட உங்க கேள்வியை கேட்கலாம். உத்திர நட்சத்திரம் கன்னிராசி கும்ப லக்னம் சொல்லுங்கம்மா. கும்ப லக்னம்னாலே கொஞ்சம் நிதானமாக தான் இருப்பார். 4ஆம் இடத்துல கொஞ்சம் லக்னாதிபதி லக்னத்தில் புதன் கொஞ்சம் திக்பலமாக இருக்குது. இப்போ ஒன்றும் படிப்பு வந்து நிதானமாக தான் இருக்கும். கொஞ்சம் அதே நேரத்தில் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது செவ்வாய் தசை. கும்பம்னாலே நான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஸ்லோன்னு தான் சொல்லுவேன். ஆனால் லக்னத்துக்கு குறுப்பார்வை இருக்குது. செவ்வாய் தசை இப்போ நடக்கிறது கொஞ்சம் அவயோக தசை தான். லக்னத்துக்கு குறுப்பார்வை இருக்கனால எந்த லெவல்லையும் கொஞ்சம் நல்லா தேறி வருவோம். அடுத்து நடக்கிற ராகு தசையெல்லாம் கொஞ்சம் யோக தசை தான். செவ்வாய் தசை கொஞ்சம் அபயோகமான ஒரு அமைப்புகளை செய்யும். கூடவே ராகு இருக்கிறதுனால படிப்பு கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் புள்ள வந்து குருவோட லக்னம் ராசிக்கு குருவோட பார்வை லக்னாதிபதி வலுத்திருந்தாலே நல்லா வந்துடுவாம்மா. அதனால் இவனை பற்றி கவலைப்பட தேவையில்லை. 13 வயசு தானே ஆகுது. அதனால் படிப்பு சுமார் தான், ஆனால் வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னம்மா கேட்கணும்? அதனால ஒன்றும் எப்பவுமே வந்து இந்த சூரியன் குரு, இந்த சூரியன் குரு ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் வலுவாக இருந்தாங்க அப்படின்னா கும்ப லக்னமாகி லக்னத்திலே சூரியன் இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. இந்த அமைப்புகள் வந்து சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். குருவும் சூரியனும் நேருக்கு நேரம் இருக்கின்ற சிவராஜ யோகம் உங்க மகனுக்கு இருக்கு. லக்னத்திலே புதன் திக்பலமாகவும் இருக்கிறார். இந்த கன்னிராசி அதே நேரத்தில் ராசிக்கு 8ஆம் இடம் 6ஆம் இடத்துல புதன் போய் மறைகிறது, லக்னத்திற்கு 4ஆம் இடம் கொஞ்சம் வலுவில்லாமல் இருக்கிறது, இது வந்து படிப்புல கொஞ்சம் குறைவான ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். அந்த அமைப்பு தான் ஆனால் பெருசா வந்து படிக்கவே மாட்டான் இதா இருப்பான் அப்படின்னு சொல்றதுக்கு ஜாதகத்துல ஒண்ணு இல்லை. இன்னும் செவ்வாய் தசைக்கு அப்புறம் ஒரு நடக்கிற ராகு தசை கும்ப லக்னத்துக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய ஒரு சுக்கிரன் செவ்வாயோட சேர்ந்து இருக்கிற ஒரு நல்ல பிரமாதமான அமைப்புல இந்த ராகு தசை குருவோட பார்வையில இருக்கிறதுனால குழந்தை ராகு தசையில இருந்து இன்னும் 5 வருஷங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 22 வயசுக்கு பிறகு ராகு தசை ஆரம்பிக்குது. அந்த ராகு தசை வெளிநாடு வெளி மாநிலம் மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் வேலை தொழில் போன்ற அமைப்புகளை கொடுக்கும். ஆகவே ஒன்னும் பெருசா கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நிச்சயமாக நம்ம நிகழ்ச்சியோட இறுதி நேரத்தில்